காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆச்சு ப்ராடக்டோட வத்தக்குழம்பு ரைஸ் பேஸ்ட் பத்தி தாங்க, அதோட ரிவ்யூ பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த பதில வாங்க பார்க்கலாம். நான் ஷாப்பிங் போனப்ப இந்த ப்ராடக்ட் என் கண்ணில் பார்த்துருச்சுங்க. இது ஆச்சியோட வத்தக்குழம்பு ரைஸ் பேஸ்ட். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ரைஸில் போட்டுட்டு நம்ம வந்து போட்டு சாப்பிட்லாம். இது பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லையும் இருந்துச்சு. இந்த வத்தக்குழம்பு பேஸ்ட் வந்து இதுவுமே இன்னொன்றும் வாங்கிக்கலாம், இல்லைனா வேறு எதுனா ரைஸ் பேஸ்ட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ரிவ்யூ தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இது நல்லா சூடான சாதத்தில் தாங்க போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் வந்து இதை வந்து ஆட் பண்ணி வந்து இதை நம்ம வந்து சாப்பிட்லாமாங்க ரைஸில் போட்டு. உங்களுக்கு தெரியுதாங்க இது மாதிரி இன்க்ரீடியன்ஸும் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள். ஆனியன், வத்தல், எலிஜிபிள் வெஜிடபிள் ஆயில், அப்புறம் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், ஜிஞ்சிலி ஆயில், கொரியாண்டர், ரெட் சில்லி, மஸ்டர்ட், பெருங்காயம், தக்காளி, ஸ்பைசஸ் வந்து, அப்புறம் புளி, அப்புறம் உப்பும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து சாதத்தில் லைட்டாக உப்பு கம்மியாக போட்டால் போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் கார்லிக் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதை வாங்கும் போது நீங்கள் வந்து பேக்கிங் டேட் பார்த்துக்கோங்க. நான் பேக்கிங் டேட் பார்த்து தான் வாங்கினேன். இது வந்து 1 இயர்க்கு 12 மந்த்ஸு. ஸோ நீங்கள் பேக்கிங் டேட் கன்ஃபார்மாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க. சைடில் போட்டிருக்காங்க பாருங்கள், பெஸ்ட் பிஃபோர் 12 மந்த்ஸ் ஃப்ரம் பேக்கிங் சொல்லிவிட்டு. அது வந்து இந்த சீல் வந்து இது ஓப்பன் பண்ணோடனே இந்த சீல் பிரித்தோடனே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு போட்டிருக்காங்க. நான் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இதுவும் சாப்பிடக்கூடாது. இது வந்து உடம்புக்கு அந்தளவுக்கு நல்லது கிடையாதுங்க. என்றைக்காவது ஒரு நாள் போயிட்டு வரும்போது லேட் ஆகிடுச்சுன்னா, வீட்டில் எதுவும் குழம்பு இல்லைனா அப்போது இதை வந்து போட்டு சாப்பிட்டா ஓகேவாக இருக்கோங்க. இது வந்து மேட் இன் இந்தியா தான். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. கூலிங்கோடவும் சாப்பிட்றாதீங்க, அதுவும் உடம்புக்கு நல்லது கிடையாது. சரி, இதை இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். அவங்க சொன்ன மாதிரி இதில் வந்து நான் 2 டீஸ்பூன் மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸும் நல்லா சூடாக இருக்குங்க. இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா எப்படி இருக்குன்னு தெரியாது நம்மளுக்கு டேஸ்ட்டு, காரம் எப்படி இருக்குன்னு தெரியாது. கொஞ்சம் நல்ல பட்டும் பதார்த்தமாக சாப்பிட்லாம். ஏன்னா ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஆயில் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும், அதனால் அப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் நல்லா கலரிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். பார்த்தாலும் தெரியும் நான் கொஞ்சம் பட்டுப்படாதமாக தான் எடுத்திருக்கேன். நான் இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவாக இருக்குங்க. ரொம்ப காரம்லாம் கிடையாது. காரம் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது எனக்கு. அதேமே சால்ட்டுமே இருக்குது இதில். அதனால் நீங்கள் வந்து ரைஸில் கொஞ்சம் அதிகமாக சால்ட் போட்டுறாதீங்க. இல்லை சால்ட் இருக்குது. இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா லைட்டாக நான் சாப்பிட்டதுனால காரம் எனக்கு லைட்டாக தான் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்க, சூப்பராக இருக்குது. நல்லா கலரி சாப்பிட்டா உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க இதில். ஸோ சூப்பராகவே இருக்குது. நீங்கள் நம்பி வாங்கலாம். ஆனால் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். சம்டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ வெளில நம்ம எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கிட்டு எடுத்துகிட்டு போனால் நம்ம அந்த ஒயிட் ரைஸ் போட்டுட்டு நம்ம அங்கே சாப்பிட்டுக்கலாம். இந்த ப்ராடக்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.